வணக்கம். அதிகாரம் 41, கல்லாமை. குறள் 409. மேற்பிறந்தாராயினும் கல்லாதார், கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்தில பாடு. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். மேற்பிறந்தாராயினும், உயர்குடியில் பிறந்தவர் ஆயினும், அதாவது இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், உயர்குடி தாழ்குடி அப்படின்னு எடுத்துக்கிறாம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு கல்வி அறிவு பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு செல்வமான ஒரு வீட்டில் வந்து பிறந்தவங்களாக இருந்தாலும் கல்லாதார், நீதி நெறி நூல்களை வந்து கல்லாதவர். அவரை எப்படி வந்து சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அடுத்து, கீழ் பிறந்தும் கற்றான், அதாவது கீழான குடியில் பிறந்தும், அதாவது வசதி வாய்ப்பு இன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு குடியில் பிறந்தும் படித்தோர் அப்படின்னு அர்த்தம். அனைத்திலர், அதாவது அவர்களுக்கு ஈடிலர், எதற்கு ஈடிலர், அவர்களது பெருமைக்கு இவர்கள் ஈடற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த குறள் இருந்ததுன்னா, உயர்குடியில் பிறந்து கற்காதவர்கள் கீழான குடியில் பிறந்து கற்றோரினது பெருமைக்கு ஒருபோதும் ஈடாக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கல்வி அறிவு வந்து யாரிடத்தில் இருக்கோ அவரே வந்து பெருமைக்குறையவர் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம்: உயர்குடியில் பிறந்தும் கல்லாதவர் கீழான குடியில் பிறந்தும் கற்றோரது பெருமைக்கு ஈடாக மாட்டார். அதாவது உயர்குடியில் பிறந்தும் கல்லாமல் இருக்கின்றவர் கீழான குடியில் பிறந்தும் கற்றோரது பெருமைக்கு ஈடாக மாட்டார். கீழான குடியில் பிறந்து கற்றோரினுடைய பெருமைக்கு ஈடாக மாட்டார். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.